ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு உண்டான வீடியோ. கடகராசி நேர்களே, உங்களை பொறுத்தளவு இந்த மாதத்து செய்திகளை பார்க்கின்ற போது மிக தாராளமாக நினைத்ததை சாதிக்கக்கூடிய, நினைத்த இடத்தில் உங்களுடைய பெயர் புகழை தக்க வைத்து கொண்டு உயரக்கூடிய, அநேக முன்னேற்றங்களுக்கு சொந்தமான கிரகச்சூழல் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கு. அதிலையும் குறிப்பாக உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் உச்சம் பெறுகின்ற வாய்ப்புகள் ஒரு 3 நாளைக்கு வரும். அதாவது உங்கள் ஜாதகப்படி சொல்லணும், உங்களோட ராசிப்படி சொல்லணும்னா, ஆடி மாதம் 11, 12, 13 தேதிகளில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவார். அந்த உச்சம் பெறுகின்ற போது வியாழகிரகனும் சந்திரனும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் உங்களுடைய 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலம் இருக்கிறதுனால அவர் இந்த 2-3 நாட்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகிறார். ஆடி 11, 12, 13 தேதிகளில் எல்லாம் அடிப்படையாகவே உங்கள் ஜாதகத்தில் மிக பிரமாதமான தசாபுக்திகளும் நல்ல காலமும் நடைபெற்று கொண்டிருக்குமானால், இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் நினைத்தபடி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் தப்பாமல் நடக்கும். அதிலும் கடகராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு இருந்து கொண்டு லக்னத்தை ராசியை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால, ஒரு ராசியையும் லக்னத்தையும் குரு பார்ப்பது என்பதே மிகப்பெரிய அடிப்படை யோகத்தின் ஆரம்பம். அந்த அடிப்படையில் மனத்தெளிவு, உற்சாகம், எதையும் செய்து காட்டக்கூடிய உழைப்பாற்றல், யாருக்கிட்ட எப்படி பேசணும், எங்கே நிற்கிறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கீடுகள் போட்டுக்கொண்டு வாழுகின்ற தத்துவ மார்க்கம், இதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இந்த மாதத்தில் கொடிகட்டி பறக்கிறது. அதுபோல் 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பருத்து, அதாவது 5ஆம் இடத்திலிருந்து கொண்டு 9ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால, சேர்த்து வைத்த காசு பணத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல விதமாக நல்ல சுபகாரியங்கள் ஆற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெற்றார் உற்றார் உறவுகளிலே ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றம் கிடைக்கும். பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு, பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் செவ்வாயும் நீச்சப்பங்க ராஜயோகம் பெறுகின்ற காரணத்தினால், அந்த 2-3 நாட்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட தேதிகளில் 11, 12, 13 எல்லாம் பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவன் நீச்சப்பங்க ராஜயோகம் பெறுகின்ற போது கிட்டத்தட்ட உங்களுக்கு இறை அனுகூலம் என்று சொல்லக்கூடியதே நேரில் வந்து உதவி செய்கிற மாதிரியெல்லாம் தோணும். யாரென்று தெரியாதவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். நினைத்தபடி காரியமாற்றக்கூடிய சூழல் உருவாகும். நீண்ட நாட்கள் தடைபட்டு போயிருந்த திருமண காரியங்களை நடத்தி முடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. அடிப்படை ஜாதகத்திலே அருமையான தசாபுக்திகள் நடைபெற்று கொண்டிருக்குமானால், உங்கள் வீட்டுக்குள் மங்களமான அனைத்து ஒளிகளும் கேட்கக்கூடிய அளவிற்கு மிகச்சிறப்பானதொரு வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. அதனால் கடகராசியில் பிறந்தவங்க அத்தனை பேர்களுக்கும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவு மிகச்சிறப்பு. பற்றாக்குறைக்கு 6ஆம் இடத்தில் போய் சனியும் கேதுவும் இருக்கிறாங்க. இந்த சனி கேது காம்பினேஷன் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், தரித்திரங்கள், இப்படி மனித குலத்திற்கு ஒவ்வாது இருக்கக்கூடிய எந்த சம்பவங்களும் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த சனி கேது உங்களுக்கு பலமான வாய்ப்புகளை கொடுப்பார்கள். இன்னொரு பக்கத்தில் சுக்கரனும் ராகுவும் 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது கூட, சில பேர்களுக்கு அதிகமாக செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அது உபயோகமான செலவுகளாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த ஆடி மாதம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகச்சூழல் பெற்றிருக்கிற காரணத்தால், உங்களுடைய இயற்கையாக அடிப்படை ஜாதகத்திலும் மிகச்சிறப்பான காலகட்டம் நடைபெற்று கொண்டிருக்குமானால், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்பதிலே தவறு எதுவுமில்லை. பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.